வெல்கம் டு நதிராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்தால் போதும். கருக விட்டாதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். 2 அல்லது 3 நிமிஷம் நீங்கள் வறுத்தால் போதும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. கடலை பருப்பு நல்ல தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு குக்கிங் ஆயிலில் கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். எந்த கப்பில் கடலை பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா சூட்டிலேயே ரொம்ப கருகி போயிடும். இப்போ செக் பண்ணி பார்த்துடுங்க. நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டவ்வை விட்டு கீழே இறக்கிடுங்க. திரும்பவும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம தண்ணியில் போடும்போது சவுண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை பருப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வறுத்த கடலை பருப்பு நல்லா ஆற வச்சிடணும். உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலுக்கு மாற்றிடுங்க. ஈவனாக நல்லா செட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி 1 கப் ஏதாவது வச்சு மேலே நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண முடியாது. இப்போ சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது தான் பை பை ஃப்ரம் நஜாஸ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.